நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னிறைவு பெறுவதற்கே வந்து இங்கே நிறைய போராட வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்குமே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடுத்தர வயது மக்களுக்கு இருக்குது, குறிப்பாக இளைஞர்களுக்கு. இந்த நிலையில் அரசியல் பக்கம் நாங்கள் வந்து திரும்பி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து குறைவு தான், அதுதான் யதார்த்தமான உண்மை. அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடிய ஒரு டூல் இந்த டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம். நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாமனா ரீச் ஆகாது. நான் டார்கெட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில், ஸ்டார்டிங் ஃப்ரம் 18 ஏஜ்லேருந்து அப் டு 40-45 ஏஜ் வரைக்கும். குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் க்ரௌடில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து ஏபிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு சில நாட்களில் நடைபெற உள்ள நிலையில் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் முழுக்க முழுக்க டிஜிட்டல் பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் நம்மோட ஒரு நேர்காணலில் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், ஒரு செய்தியாளராக இருந்து இப்போ வந்து யூடியூபராக மாறி அதுக்கப்புறம் வந்து சுயேட்சை வேட்பாளராக அரசியலில் களமிறக்கன்றதுக்கான காரணம் என்னவா இருக்குது? செய்தியாளராக இருந்து அரசியல்வாதி ஆகிறதுக்கு காரணம் வந்து அது வந்து ஒரு உந்து சக்தின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம செய்தியாளராக இருக்கும்போது தினந்தோறும் அன்றாடம் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அரசினுடைய நடவடிக்கைகள், சங்கங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இந்த மாதிரி நிறைய சமூகத்துக்குடையே ஒருங்கிணைந்து போகக்கூடிய ஒரு ஒரு ஒர்க் நேச்சர் தான் இந்த ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு ஜாப். அப்படிங்கிறப்ப நம்ம எனக்கு அது ரொம்ப வந்து என்ன என்னோட சின்ன வயசுலேருந்து இந்த ஒரு அரசியல் மீதான ஆர்வம் இருந்துச்சு. அது இந்த செய்தியாளராக இருக்கும்போது அது இன்னும் வந்து அது அதிகப்படுத்துச்சு. அந்த ஒரு காரணம் தான் ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டு அரசியல் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு பாதையை எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அரசியல் ஈடுபாடு எப்படி வந்தது? எதற்காக வந்து அரசியலில் களம் காணணுன்ற ஆசை வந்தது சார்? அரசியல் மீதான ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துச்சு. சில புத்தகங்கள் படித்ததன் காரணத்தினால, நிறைய தலைவர்களுடைய பேச்சுகள் கேட்டதுனால, ஆல்சோ சமூக கருத்துக்கள் கொண்ட திரைப்படங்கள் வந்து பார்த்ததுனால அந்த எண்ணம் விதைக்கப்பட்டது. ஏன்னா ஆனால் எனக்கு ஒரு கிளியரான ஒரு விஷன் இருந்துச்சு. நம்மளுடைய கரியர் வந்து ஒன்று சிவில் சர்வீஸ் இல்லைன்னா லாயர் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ளே தான் இருந்துச்சு. இது ரெண்டுமே நடக்காத போது ஜேர்னலிசம்குள்ளே வந்து ஒரு ரிப்போர்ட்டராக பயணிக்க முடிஞ்சுது. அது மொத்தமாக வந்து இந்த சமூகத்துக்கூட இணையக்கூடிய ஒரு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை நான் ஏற்படுத்திக்கணும்னு நான் வந்து முன்னாடியே டிசைட் பண்ணதுனால அது நோக்கி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்வம் அப்படி தான் படிப்படியாக வந்துச்சு. ஆல்சோ ரிப்போர்ட்டராகனால அது மேலும் வந்து மெருகேறிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். சார், முழுக்க முழுக்க டிஜிட்டல் பிரச்சாரம் மட்டுமே செஞ்சு வரீங்க, அது வந்து அனைத்து தரப்பு மக்களையும் எப்படி போய் சென்றடையும்? அதாவது ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத நபர்கள், வயதானவர்கள்ட்டெல்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது இல்லை, அவங்ககிட்டலாம் வந்து எப்படி போய் அதை சேர்க்கறதுக்கான இது ஒரு தளமாக வந்து டிஜிட்டலை வந்து பயன்படுத்துறீங்க? கரெக்டாக கேட்டீங்க. இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை நான் எடுத்துருக்க காரணம் வந்து செலவே இல்லாத அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடையக்கூடிய ஒரு டூல் இந்த டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம். நீங்கள் சொல்ல மாதிரி எல்லாருக்கும் போய் ரீச் ஆகாமனா ரீச் ஆகாது. நான் டார்கெட் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸில், ஸ்டார்டிங் ஃப்ரம் 18 ஏஜ்லேருந்து அப் டு 40-45 ஏஜ் வரைக்கும். குறிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் க்ரௌடில் மட்டும்தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் வந்து என்னுடைய வீடியோஸ் ஃபுல்லாகவே சோஷியல் மீடியாவில் போடுறேன். நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து எல்லா தரப்பு மக்களையும் சென்றடையாது, பட் ஆனால் இது ஒரு தொடக்கமாக இருக்கும். வருங்கால டிஜிட்டல் அரசியலுக்கான ஒரு தொடக்கமாக இது இருக்கும். அண்ட் ஆல்சோ இப்போ எல்லாருமே டிஜிட்டல் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, எல்லா கட்சிகளும் லட்சக்கணக்கான இதுலேயும் வந்து செலவு செய்கிறாங்க. ஆனாலும் கூட செலவே இல்லாமல் இந்த தேர்தலில் வந்து நோக்கமே வந்து நான் 1 ரூபா கூட பிரச்சாரத்துக்கு அப்படிங்கிறது செலவு கிடையாது. அதனால் செலவே இல்லாமல் எளிய முறையில் பிரச்சாரங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஒரு டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்திருக்கேன். டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஒரு மிகப்பெரிய உலகம், இதுலேயுமே இன்னும் கோடிக்கணக்காக செலவு பண்ணி டார்கெட்டடாக வந்து பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. இப்போ நாமக்கல் நான் நினைக்கிறேன்னா, நாமக்கல்ல மட்டுமே நான் போடக்கூடிய வீடியோஸ் மக்கள் எல்லா மக்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி நிறையா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அதை வந்து மாடிஃபை பண்ணலாம். ஆனால் அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஆர்கானிக்காக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சென்றடையணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் அதை பண்ணியிருக்கேன். சார், இப்போ இளைஞர்கள் அதிக அளவில் வந்து சோசியல் மீடியாவில் அரசியலை பற்றி பேசி வராங்க, ஆனால் அவங்க நடைமுறைக்கான அரசியலுக்காக வராதுக்கான காரணம் என்னவாக இருக்குது? அவங்களுக்கான தடையாக வந்து நீங்கள் எதை பார்க்குறீங்க? இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பெரும்பாலும் அரசியல் பேசினாலும் அவங்க வந்து களத்தில் வந்து நிற்கிறது வந்து மிகவும் குறைவாக தான் இருக்கிறது, அதுலேயும் தலைவர்களாக உருவாகிறது வந்து இன்னும் குறைவாக தான் இருக்கிறது. அதற்கான காரணம் என்னவாக இருக்குது சார்? நான் இதுக்கான பதிலை வந்து நான் ரெண்டு வகையாக பார்க்குறேன். ஒன்று வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, இன்னொன்று வந்து பொது வாழ்க்கை. தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியாக ஒரு சாதாரண ஒரு
நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் தன்னிறைவை பெறுவதற்கே வந்து இங்கே நிறைய போராட வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 30 வயசு வரைக்குமே மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடுத்தர வயது மக்களுக்கு இருக்குது, குறிப்பாக இளைஞர்களுக்கு. இந்த நிலையில் அரசியல் பக்கம் அவங்க வந்து திரும்பி பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப வந்து குறைவு தான், அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனாலும் கூட அதை தாண்டி இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நானும் ஒரு நடுத்தர வயது இளைஞர் தான், நடுத்தர வயது குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தான். எனக்குமே இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது ரொம்ப இருக்குது, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதையும் தாண்டி நம்மளுடைய பேஷன், இந்த சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய பங்களிப்பு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அதனால் என்ன இது நான் ஈடுபடுத்திக்கிட்டேன். ஆனால் பொதுவாக சாதாரண மக்களுக்கு இது ரொம்ப ஒரு சிரமமான விஷயமாக தான் இருக்குது. செகண்டரி, பொது வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ சாய்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நான் அரசியலுக்கு வரேன்னா இதனுடைய ஒரு என்னுடைய இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அதனால் வந்தேன். இதுவே அப்படியே எல்லாருக்கும் அப்படிங்கிறது இல்லை. சிலர் இன்ஜினியர்ஸ் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், லாயர் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். பட் ஆனால் இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இன்றைய இளைஞர்கள் அதிகமாக வரல அப்படிங்கிறதுன காரணம் வந்து இந்த தற்கால அரசியல் அப்படி இருக்குதன் காரணமாக தான். நிச்சயமாக வரும் காலங்களில் இளைஞர்களுடைய ஆதிக்கம் இந்த அரசியலில் மிக அதிகமாக இருக்கும். அதுக்கான தொடக்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. நிறைய கட்சிகள் அவங்களுடைய வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட 60% இளைஞர்களாக தான் போடுறாங்க. நிச்சயமாக வரும் காலங்களில் முழுக்க முழுக்க இளைஞர்கள் சார்ந்து தான் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. சார், தீபன் சக்கரவர்த்தி இதற்கு மேலே, அதாவது வருங்காலங்களில் அரசியல் கட்சியில் இணையறதுக்கோ இல்லை அரசியல் கட்சி தொடங்குறதுக்கான வாய்ப்பு ஏதாச்சும் இருக்கா? நல்ல கேள்வி. தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நான் பெருசாக வளரலை, நான் சாதாரணமான ஆள் தான். ஆனால் ஒரு கட்சியில் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா இந்த சுயேட்சை அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஒரு தொடக்கம், இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது, அதுதான் யதார்த்தமான உண்மை. இருக்கக்கூடிய கட்சிகளை தாண்டி சுயேட்சையாக வின் பண்ணுறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட், அதுதான் யதார்த்த கள நிலவரம். அதனால் என்னுடைய எண்ணத்துக்கும் சமூக நலனுக்கும் ஒரு ஏதுவாக இருக்கக்கூடிய, ஓரளவுக்கு ஏதுவாக இருக்கக்கூடிய கட்சியோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. தேர்தல் அரசியலை பொறுத்த வரைக்கும் சமரசங்கள் நிச்சயமாக நாம் வந்து செஞ்சே ஆகணும். அதனால் 100% ஒரு கட்சி பிடிச்சு போய் தான் சேரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த சமூகத்துக்கு எது நல்லது அப்படிங்கிறத பார்த்து நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்து பயணிக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு இருக்குது. சுயேட்சை வேட்பாளர்கள் அவர்களுக்கான ஆதரவு, மக்களிடத்தில் அவர்களுக்கான ஆதரவு வந்து இப்போ எப்படி இருக்குது? முன்காலத்தில் இருந்ததோடு இப்போ அதிகரித்திருக்கா குறைஞ்சிருக்கா? ஓட்டு சதவீதம் வந்து குறையாது. ஏன்னா அது வந்து நம்ம டிஜிட்டல் முறையில் பிரச்சாரம் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த இருக்கும். ஆனால் சின்னங்களை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வேறு வழியே இல்லை. மொத்தமாக ஃப்ரீ சிம்பிளில் வந்து ஒரு 250 ஃப்ரீ சிம்பிள் தான் இருக்குது, அதிலிருந்து எதையாவது மாற்றி மாற்றி போட்டி ஆகணும். ஏன்னா இப்போ நான் ஒரு சுயேட்சை வேட்பாளர், நான் கேட்கக்கூடிய சின்னம் ஒருவேளை ஒரு பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி கேட்டாங்கன்னா முன்னுரிமை அவங்களுக்கு தான் வந்து வழங்கப்படும். அதுக்கு தான் அப்படி தான் சட்டம் இருக்குது. அப்படி இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக சுயேட்சை வேட்பாளர்களுக்கு அதே சின்னம் அப்படிங்கிறது ஒரு இயலாத காரியம். மேபி ஃப்யூச்சரில் வேணால் அது இதுக்கு ஏதாவது ஒரு சில ரெஃபர்மேஷன்ஸ் கொண்டு வரலாம். ஆனால் யதார்த்த நிலையில் இப்படி தான் இருக்குது. அதனால் சின்னம் தான் ஒரு இந்திய தேர்தலுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அடையாளம். சரி, இறுதியாக ஒரு கேள்வி. சுயேட்சை வேட்பாளராக நாமக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் நிற்கிறீங்க. இப்போ இந்த முறை ஜெயிச்சா அந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலைகளை என்னவா பார்க்குறீங்க? மக்கள் கோரிக்கைகளை என்னென்னவா இருக்குது? வெற்றி அப்படிங்கிறது தற்போதைய இலக்காக நான் வைக்கலை. தற்போதைய இலக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, நிறைய மக்களை சென்றடைவது அப்படிங்கிறது தான். அந்த வகையில் ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி வெற்றி பெற்றால் நிச்சயமாக ஒரு ஒரு சுயேட்சை எம்பி ஒரு தொகுதியை இந்தளவுக்கு முன்னேற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரியான செயல்பாடுகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நம்ம யாருக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்ல, ஒரு அரசியல் கட்சி தலைவரை சார்ந்து இருக்க தேவையில்லை, அவங்களுடைய உத்தரவுக்காக நம்ம காத்திருக்க தேவையில்லை. அதனால் ஒரு முன்மாதிரி தொகுதியாக மாற்றுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் நான் வந்து எடுப்பேன். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாமக்கல்லிலிருந்து சதீஷ்குமார். Taste the daily.